பலை மொய் விருந்து 10 கோடி மொய் வசூல். மொய் விருந்து வரலாற்றிலேயே 10 கோடி ரூபாய் வசூலாகி இருப்பது இதுவே முதல் முறை. பேராவூரணி தொகுதி திமுக எம்எல்ஏ அசோக்குமார் 100 கிடா வெட்டி 10,000 பேருக்கு அசைவ விருந்து வைத்து நடத்திய மொய் விருந்து விழாவில் 10 கோடி ரூபாய் மொய் வசூலாகி இருப்பது பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தின் கடைமடை பகுதியான பேராவூரணி மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் கடந்த 100 ஆண்டுகளுக்கு மேலாக மொய் விருந்து விழா நடத்தப்பட்டு வருகிறது. திருமணம் உள்ளிட்ட சுப நிகழ்ச்சிகள், வீடு கட்டுதல், விவசாய நிலங்கள் வாங்குதல், தொழில் முதலீடு, கல்வி செலவு உள்ளிட்ட பெரிய அளவில் பணம் தேவையிருக்கும் சமயத்தில் அப்பகுதியினர் மொய் விருந்து நடத்துவது வழக்கம். மொய் விருந்து விழா என்று அழைப்புதல் அச்சடித்து உறவினர்கள், நண்பர்கள் உள்ளிட்ட பலருக்கும் கொடுப்பார்கள். மொய் விருந்திற்கு வரும் அனைவருக்கும் கிடா வெட்டி கறிக்குழம்பு சமைத்து அசைவ விருந்து வைப்பார்கள். சாப்பிட்ட பிறகு விருந்தினர்கள் தங்களால் முடிந்த பணத்தை மொய்யாக தங்கள் பெயரில் மொய் விருந்து நடத்துபவரின் மொய் நோட்டில் எழுதி செல்வார்கள். கொரோனா பரவல், லாக்டவுன் உள்ளிட்ட காரணங்களால் கடந்த 2 வருடங்களாக மொய் விருந்து விழாக்கள் பெரிய அளவில் நடைபெறவில்லை. பேராவூரணியில் உள்ள திருமண மண்டபத்தில் காதணி விழா மொய் விருந்து என்ற பெயரில் மொய் விருந்திற்கான ஏற்பாட்டை விமர்சையாக செய்திருந்தார். இதற்காக 100 கிடா வெட்டப்பட்டது. 1,300 கிலோ கறியில் பெரிய அண்டாவில் கமகம வென்று மட்டன் குழம்பு, குடல் கூட்டு மற்றும் சோறு சமைக்கப்பட்டிருந்தது. அசைவம் சாப்பிடாதவர்களுக்கு தனியாக சைவ உணவு தயார் செய்திருந்தனர். 200க்கும் மேற்பட்டோர் சமையல் கலைஞர்கள் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு சமையல் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். காலையிலேயே மொய் நோட்டு எழுதுபவர்கள், பணத்தை வாங்கி பணச்சட்டியில் போடுபவர்கள் பணம் மின்னும் மிஷினுடன் தயார் நிலையில் இருந்தனர். குறிப்பிட்ட ஊரைச் சேர்ந்தவர்கள் குறிப்பிட்ட இடத்தில் மொய் செலுத்துவதற்கு வசதியாக அந்தந்த ஊரின் பெயர்கள் அடங்கிய போர்டுகள் மொய் எழுதும் இடத்தில் வைக்கப்பட்டிருந்தது. துப்பாக்கி ஏந்திய தனியார் செக்யூரிட்டிகள் பாதுகாப்பிற்கு நிறுத்தப்பட்டிருந்தனர். 10க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு அனைத்தும் கண்காணிக்கப்பட்டன. பேராவூரணி முழுவதும் மொய் விருந்தை வாழ்த்தி திமுக நிர்வாகிகள் பிளக்ஸ் வைத்திருந்தனர். விழாவிற்கு வந்தவர்களுக்கு இலை நிறைய சோறு, கரண்டி நிறைய கறி வைத்து விருந்து வைக்கப்பட்டது. ஒரே நேரத்தில் 1,000 பேர் சாப்பிடக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சாப்பிட்ட பிறகு 1,000 ரூபாய் தொடங்கி 5 லட்சம் வரை ஒவ்வொருவரும் தங்கள் வசதிக்கேற்ப மொய் எழுதி சென்றனர். இதில் மொத்தம் 10 கோடி ரூபாய் மொய் வசூலாகியிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மொய் விருந்து வரலாற்றிலேயே 10 கோடி வசூலாகியிருப்பது இதுவே முதல் முறை. இதுவே அதிகபட்சம் என்றும் புருவத்தை உயர்த்தியபடி அனைவரும் பேசி சென்றனர். மொய் விருந்தில் வசூலான பணத்தை திமுக எம்எல்ஏ அசோக்குமார் பாதுகாப்பாக எடுத்து சென்றார். எந்த ஒரு மொய் தேவையாக இருந்தாலும் தவறாமல் கலந்து கொண்டு தன்னால் முடிந்த அளவில் மொய் எழுதுபவர் அசோக்குமார். சாதி மத வேறுபாடின்றி அனைவர் வீட்டு விழாக்களிலும் கலந்து கொள்பவர். அதனாலேயே பழைய புதிய நடை என்று பலருமே தங்கள் வசதிக்கேற்ப மொய் எழுதினர். இதன் மூலம் 10 கோடி வசூலானதாகவும் ஆளும் கட்சி எம்எல்ஏ அஸ்தை விட்டதாக ஆச்சரியம் பொங்க பேசி வருகிறார்கள்.